இருக்கிறோம். கடந்த வார நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் அநேக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என நம்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்காக அநேக நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. கண்டு மகிழுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 8:18-19 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு,
பொன்னையும் தங்கத்தை பார்க்கலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது. இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே என்ன என்ன உண்டு என்பதை அவர் பட்டியல் போட்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனிடத்தில் என்ன உண்டு என்பதை நாம் அறியாததுனாலே, அவர் எவைகளை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாததுனாலே, அவரிடத்துல எந்த ஒரு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றொரு தேவ பிள்ளை சரியாக அறிந்து கொண்டால், கிறிஸ்து இயேசுவுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்திலே உண்டு. நாம இன்றைக்கு என்ன நினைக்கிறோம், ஒரு எண்டி பொக்கேட்டோட இருக்கிற ஆண்டவரிடத்துல வந்து நிற்கிறோம். அவரே நம்ம விட கேவலமான நிலையில இருக்கிறார். அவரிடத்துல ஒன்றும் இல்லை. நாம் போய் அவரிடத்துல என்னத்தை பெற்றுக் கொள்ளுவோம்? அவரே சுகம் இல்லாதவராய், அவரே ஐஸ்வர்யம் இல்லாதவராய், அவரே விடுதலை இல்லாதவராய், அவரே ஜெயம் இல்லாதவராய், அவரே மற்றவர்களுக்கு கொடுக்க திராணியற்றவராய் இருக்கிறார் என்று நினைத்து நம் அநேகர் இந்த இடத்துல வந்து குந்தி கொண்டிருந்து வேடிக்கை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரிடத்துல என்னென்ன உண்டு என்றதை நீ அறிந்தால், உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுபடுகிறதோ அதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்வுக்குள்ளே நீ கடந்து வருவாய். அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவரிடத்துல கேட்கிறவனுக்கு அவர் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் எப்படி கொடுக்கிறாராம்? சம்பூரணமாய். சம்பூரணமாய் அர்த்தம் என்ன? அவனுக்கு மிச்சம் மிகுதியாய் அவன் அதை பெற்றுக்கொண்டு அது நிறைவாக இருக்கிறபடியால் அப்படி அவர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சம்பூரணமாய் திருப்தி அடையத்தக்கதாய். ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? குறைவுகளோடும் ஏக்கத்தோடும் இல்லாமையோடும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, நீ உன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முற்றும் முழுமையுமாய் அறிந்து கொள்வாயானால், அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட வல்லமை உடையவர், அவரிடத்துல எனக்கு என்னத்தை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வாயானால், உன்னுடைய வாழ்க்கையில கலக்கம் இல்லை, திகில் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில ஏக்கங்கள் இருக்காது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல நான் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல கேட்கிறவனுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு அவர் இறங்குற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளாதவர். அல்லேலூயா. அவரிடத்துல என்ன வேண்டுதலோடு, என்ன விண்ணப்பத்தோடு நீ வந்து அவருடைய பாதத்தில் இருந்து ஆண்டவரே என்று கேட்கிற போது, அவர் ஒருபோதும் இல்லை என்று சொல்லுகிறவர் அல்ல. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட கருணை உள்ளமுள்ள, கொடுக்கிற வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஆகவே இந்த நாளிலே நீங்கள் அவர் யார் என்பதை அறிந்து கொண்டால், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் குறைவுகள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் நோய்கள், உங்கள் வியாகுலங்கள் எல்லாம் நீங்கி போகும். இந்த இடத்துலேருந்து நீங்கள் கடந்து போகிற போது ஒரு பரிபூர்ண விடுதலையோடு, காண்டா மிருகத்துக்கு ஒப்பான ஒரு வல்லமையோடு, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மன நிறைவோடு நீங்கள் இந்த ஆலயத்திலிருந்து கடந்து செல்ல முடியும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிபூரணத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை சம்பூரணத்தினால் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல எந்த குறைவும் இல்லை, எந்த மாசும் இல்லை, எந்த அவருக்கு கொடுக்க கூடாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு காரணங்களும் அவரிடத்துல இல்லை. அல்லேலூயா. ஆகவே அவரிடத்துல வருகிற போது பெற்றுக்கொள்ளுவோம் என்ற ஒரு ஏக்கத்தோடு வருவீர்களானால், நிச்சயமாக இந்த நாளிலே நீங்கள் சுகத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை, விடுதலையை, ஜெயத்தை பெற்றுக்கொண்டே போவீர்கள். அல்லேலூயா. ஆகவே பாருங்கள், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது. அல்லேலூயா. நம்ம அதனால தான் இந்த ஆண்டு வல்லமையின் ஆண்டு என்று வைத்திருக்கிறோம். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன் நமக்கு நல்லது. அல்லேலூயா. பாருங்கள், அவருடைய பலனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? முதிர் வயதில் நம்ம எப்படி இருப்போமாம்? இலையில்லாத மரத்தை போடும், தன் காலத்து தன்கனியது புஷ்டியா இருப்பான். அல்லேலூயா. முதிர் வயதிலும். அல்லேலூயா. அவருடைய பலன் எவ்வளவோ நல்லது.
120 வயதுல மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பலன் குன்றி போகவில்லை, கண் பார்வை மங்கவும் இல்லை. அல்லேலூயா. இப்ப 60-50 நமக்கு என்ன நடக்குது? தட்டு தடுமாறுறோம், நடக்க முடியல. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய பலன் நல்லது, அவருடைய நன்மைகள் நல்லது, அவருடைய ஆசீர்வாதங்கள் நல்லது. அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, மை ஃப்ரூட் இஸ் பெட்டர் தென் கோல்ட். அல்லேலூயா. பாருங்க அவருடைய அந்த பழம், பழம்னு தான் தமிழ்ல முடிவே தவிர, ஃப்ரூட்ஸ் அவருடைய கனி. அல்லேலூயா. தங்கத்தை பார்க்கலாம் நல்லதா? அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்விலே சுதந்திரத்தை கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 4 காரியம். எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் நிபந்தனை இல்லாமல் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்கள் கொடுக்கிறார், ஆனால் நிபந்தனையோடய கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க பாவ மன்னிப்பு கூட எப்படி வருகிறது? பாவத்தை மறைக்காம அறிக்கை செய்து விட்டு விடு, அப்போது என்ன செய்வாரா? அவர் இரக்கத்தை தர்றார், உன்னை ரட்சித்துக் கொள்கிறார், இரக்கம் பெறுவாய், ரட்சிக்கப்படுவாய். இல்லையோ, பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு விட்டு விடாம இரு, நீ இரக்கம் பெறுவாய் சொன்னாரோ. அப்ப அதுல ஒரு நிபந்தனை இருக்கு, நீ விட வேணும். செய்த பாவத்தை மன்னிக்கிறார், ஆனா இனி செய்ய மாட்டேன் என்று நீ ஒரு தீர்மானம் பண்ணு, மனம் திரும்பு. அல்லேலூயா. அவ மனம் திரும்பினா தான் என்ன செய்கிறார், உன்னை ரட்சிப்பார், பாவத்தில் மீட்டுக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்படி எல்லா காரியங்களும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நிலையான பொருளையும், தேவனிடத்தில் நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? 4 காரியம். முதலாவது காரியம், நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. சொல்லுங்க, ஏன் தேவனுக்கு பயப்படுற பயம்? நீங்கள் நீதிமொழிகள் 9:10 எடுத்து வாசிப்பீர்களானால், ஒரு வாசிங்க பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒருவனுக்கு தேவனுடைய பயம் இல்லை என்றால் அவன் ஞானம் அற்றவன். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற போதுதான் தேவ ஞானம் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதாம். தேவ ஞானம் வெளிப்பட்டால் தான் தேவனை அறிகிற அறிவு அவனுடைய வாழ்விலே வரும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேதத்தை வாசிக்கிற போது ஏன் அநேகருக்கு தேவனை அறிகிற அறிவு உண்டாகவில்லை என்று பார்ப்பீர்களானால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், நான் போகிற இடங்களை தேவன் அறிந்திருக்கிறார், என் வழிகளை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த பயம் ஒரு மனிதனுக்குள்ள இல்லாமல் போகிற போது அவன் தேவனை அறிகிற அறிவையும் இழந்து போகிறான். அருமையான தேவ பிள்ளையே, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவன் வழிகளை நடக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறாராம். அல்லேலூயா. பாருங்கள் இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். அங்கே பார்க்கிற போது நீதிமொழிகள் 8:13 வசனம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பாருங்கள், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு அங்கே சில காரியங்களை அங்கே கோடிட்டு காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. என்ன சொல்லுகிறார்? பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டுமாம்? அவரை போல பரிசுத்தம் உள்ள நீதியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு மனிதன் பயப்படுவானால் அவனுடைய நடக்கை எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக செம்மைப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, தேவ பயம் என்பது மனுஷன் சொல்லி வருகிறதல்ல, தேவ பயம் என்பது நம்முடைய ஆவியிலே உணர்ந்து நம்முடைய மாமிசத்தில் நாம் கை கொண்டு நம் ஆத்மாவிலே நிலைத்து நிற்கிற வாழ்வு. அல்லேலூயா. அதனாலதான் எப்போதும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஆவி ஆத்மா சரிதம் நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு வாழ்வு நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பயம் இல்லாவிட்டால் துணிகரமாக நாம் பாவம் செய்ய முடியும், துணிகரமாக தேவனுடைய காரியங்களை மீறி நடக்க முடியும். அருமையான தேவ பிள்ளையே, அதனால தான் நீதிமொழிகளை பார்க்கிற போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஸ்டார்டிங் பாயிண்ட். அல்லேலூயா. நீங்க தேவ பயம் அற்றவர்களா இருந்தா தேவனை அறிகிற அறிவு ஒருபோதும் வராது. பாருங்க இன்றைக்கு அநேகர் இது
இந்த பைபிளை குறித்து சில பேர் செய்கிறதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இது வந்து கிரீச்சர், இது வார்த்தை, இது தேவன் இல்லை, தேவன் வேற வார்த்தை வேறு என்றாங்க. இது எழுதி கொடுக்கப்பட்ட வசனம் அன்றோடு என்ன செய்கிறாங்க, இதை காலுக்க போட்டு வேறு நிற்கிறாங்க. இது என்ன சொல்றது, மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய அறியாமை, மனிதனுடைய மேட்டுமை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வார்த்தையான தேவன் மாமிசமாய் வெளிப்பட்டார், வார்த்தையாய் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, மனிதனுக்குள்ள துணிகரம் வந்ததுனால தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி ஏளனம் பண்ணி பரிகாசம் பண்ணுகிற ஒரு வாழ்வு. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற போது அதை குறித்து ஒரு பயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு நடுங்கிறவனையே நான் உற்று நோக்கி பார்ப்பேன். பயம் தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு நடுக்கம், தேவ சமூகத்தில் நிற்கிற போது ஒரு பயம், தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிற போது ஒரு பயம். அல்லேலூயா. இது பயம் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடாது, வேதத்தில் பயப்படுகிற யாவரும் அக்கினியும் கந்தையும் ரெண்டாம் மரணத்துக்கு உட்பட, அந்த பயத்தை குறித்து நான் சொல்லலை. தேவ பயம் நமக்கு என்ன செய்யுமா, கத்தரை கிட்டி சேர உதவி செய்யும். தேவனுக்கு பயப்படுற பயம் தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும், கத்தரை அறிகிற அறிவை தரும். அல்லேலூயா. அவர் கத்தருக்கு பயப்படுற, கத்தருக்கு பயந்த வழிகளில் நடக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 121 பார்க்கிறோம், கத்தருக்கு பயந்த வழிகளில் நடக்கிறவனவனும் அவன் பாக்கியவான். பாருங்க, அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு, கத்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன். தேவனுடைய வழி அல்ல, சொல்லுங்க, தேவனுடைய வழி நம்முடைய வழிகளில் அல்ல, தேவனுடைய வழியில நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கணிதரும் திராட்சை கொடியை போல் செடியை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகள் போல் இருப்பாய். இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. பாருங்க, தேவ பயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. கத்தருக்கு பயந்த மனுஷர் எங்க போனாலும் எதை செய்தாலும் தேவன் பார்க்கிறார் என்ற பயத்தோடு இருப்பார். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு நான் அதான் அடிக்கடி சொல்றது, நீங்க எங்க போனாலும் எதை செய்தாலும் உங்களுடைய பெற்றோர் பார்க்கிறார்களோ பார்க்கலோ அதை பற்றி தெரியாது, ஆனால் தேவன் பார்க்கிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கு நீர் இருக்கிறேன். அல்லேலூயா. எங்க போனாலும் ஒளிஞ்சு கொள்ள முடியாது, எங்க போய் நீ அறைய பூட்டி தனியே நான் தான் இருக்கிறேன், எல்லாரும் படுத்துட்டாங்க நித்ரியா போனாங்கன்னு கம்ப்யூட்டர்ல போய் என்னத்தை தான் பார்த்தாலும் தேவன் அங்கேயும் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த பயம் வந்துட்டா உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தம் உள்ளதாய் மாறிவிடும். தேவனுக்கு முன்பாய் தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமாய் உன்னுடைய வாழ்வு மாறிவிடும். அருமையான தேவ பிள்ளையே, தேவனுக்கு கத்தருக்கு பயப்படுகிறவர்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது காரியம், கத்தரை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறாராம். பாருங்க, அந்த வசனம் அங்கே பார்க்கிற போது, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்துல உண்டு. ஆண்டவர் இவைகளினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்போது, கத்தரை கனம் பண்ணுகிற போது. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கனம் பண்ண தெரியவில்லை. தேவனை எப்படி கனம் பண்ணுகிறோம், எப்படி என்று அறியாமல் இருக்கிறார்கள். எடுத்து வாசியுங்கள் பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம் 15:26. சாமுவேல் சவுலை பார்த்து, பாருங்க இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்தது, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றான். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே ஒரு காரியம் உங்களுக்கு நன்றாய் விளங்கியிருக்கும். ஆண்டவர் சொன்னார் சாமுவேலிடத்துல, சவுலிடத்திலே போய் சொல்லு, அங்கே அமலேக்கியரை நீ முற்றுமாய் அழித்து விட வேண்டும், அங்கே மிருகங்கள் ஆடு மாடுகள் இதையும் கொண்டு வரக்கூடாது, அங்கே குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அழித்து விட சொல்லு, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தபோது அவர்கள் வழிமறித்து செய்ததை நான் நினைவில் கொண்டதுனாலே இப்படி செய் என்று சொன்னார். ஆனால் இந்த சவுல் எல்லாவற்றையும் செய்தான். ரொம்ப ஆச்சரியம் என்று சொன்னால், அடிக்கடி யோசிக்கிறேன், குழந்தைகள் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டான் புருஷர்களை, ஆனால் அதில் சில ஆடு மாடுகளை மட்டும் கொண்டு வந்தான். பாருங்க எவ்வளவு ஒரு பிசினித்தனமான வேலை. அல்லேலூயா. நாம் என்ன சில பேர் பிள்ளைகளை கொள்ளைக்க விட்டுருவோம், என்னென்ன பிள்ளைகளை கொள்றது, இதில் ஒன்று மரியாதது என்ற நாம் அப்படி தான் திங்க் பண்ணுவோம். ஆடு மாட்டை கொண்டுருவோம், சரியா எல்லாம் போட்டோம் என்று சொல்லி. ஆனால் இவன் என்ன தான் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு
ஆடு மாடுகள்ல நலமானதை தன கண்டு கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்துட்டு என்ன சொன்னான், கத்தரு கண்டு தான் கொண்டு வந்தேன், பலியிடுவதை கண்டு. ஆண்டவர் என்ன சொன்னார், எல்லாத்தையும் அழிச்சு போடு. பாருங்க, ஐயோ இது செய்ததுனால சாமுவேல் சொல்லுகிறார், சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உன்னோடு கூட திரும்பி வருகிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். அல்லேலூயா. பாருங்க, தேவனை கனவீனப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிற போது, தேவன் உங்களோடு பேசுகிற போது, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவர் சொன்னதை செய்யாமல் விடுகிற போது நீங்கள் என்ன செய்கிறீர்களாம், தேவனை கனவீனப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்லுகிறார், அங்க சொல்லுகிற போது சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவை இல்லாதபடி கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார். அல்லேலூயா. நாங்கெல்லாம் யாரா இருக்கிறோம், ஆசாரியர்களும் ராஜாக்களும். அப்ப நாம தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு நடக்கிற போது தேவன் என்ன செய்வாரா, நீங்கள் ராஜாவாய் ஆசாரியராய் இல்லாதபடிக்கு அவரும் நம்மை தள்ளிவிடுவார். அல்லேலூயா. அதனாலதான் அவரை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார். இன்னைக்கு நமக்கு எதை நாம் கனம் பண்ணுகிறோம், கர்த்தரை எப்படி கனம் பண்ணுகிறோம், கர்த்தரை எப்படி நாம் அங்கே மேன்மைப்படுத்துகிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். எப்படி அடுத்த சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:9-10 வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. பாருங்கள், இரண்டாவது காரியம், கர்த்தரை நீங்க கனம் பண்ணுங்க, எப்படி கனம் பண்ண சொல்லுகிறார், உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா. பாருங்கள், எல்லாவற்றிலும் கர்த்தரை நீ கனம் பண்ணணும். எல்லாவற்றிலும் அந்த வசனம் நல்ல அழகாக சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா நன்மைகளினாலே, நீ பெற்றுக் கொள்ளுகிற எல்லா ஆசீர்வாதங்களினாலே நீ தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ளு. அல்லேலூயா. அப்படி நீ தேவனை கனம் பண்ணுகிற போது ஆண்டவர் சொன்ன ஐஸ்வர்யமும் கனமும் எல்லா ஆசீர்வாதங்களும் நீதியும் உன்னுடைய வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. அதை எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள், அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க களஞ்சியம் குறைபட்டு இருக்கிறதா, இதுக்கு என்ன காரணம், வசனம் தெளிவாக சொல்லுகிறது என்ன, உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சல் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணினா ஆண்டவர் சொல்லுகிற கொடுக்கிற உத்தரவாதம் என்ன, அவர் சொல்லுகிற அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உன் ஆலைகள் திராட்சை ரசம் புரண்டோடும். சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. திராட்சை ரசம் என்ன செய்யுமா, புரண்டோடும், வத்தி போயிருக்காது, அங்கங்க சொட்டு நீர் வடிகிற மாதிரி வடியாது. அல்லேலூயா. புரண்டோடும், நிறைவான பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நாம் எப்படி கர்த்தரை கனம் பண்ணாமல் போகிறோம், எப்படி நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமலே அங்கே காணல் நீரை காண்பது போல பார்ப்பது போல நம்முடைய வாழ்க்கை கடந்து போவது பார்ப்பீர்களானால், கர்த்தரை கனம் பண்ணாமல் இருக்கிற போது கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை, அவர் சொல்லுகிற கட்டளைகளை கற்பனைகளை நாம் நீக்கி நம்முடைய சுயத்தில் நடக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில வறட்சியும் வெறுமையும் உண்டாகிவிடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்கிறது காரணம் தெரியுமா, கர்த்தரை கனம் பண்ண தெரியவில்லை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறதில்லை. அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் கேட்டு அதன்படி நடக்க நம்மை விட்டு கொடுக்கிறதில்லை. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில அநேக உபத்திரவங்களுக்குள்ளே போராட்டங்களுக்குள்ளே கடந்து செல்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுத்து தேவனுடைய சத்தியத்தில் நடக்கவங்களை விட்டு கொடுக்கிற போது நீங்கள் அவரை கனம் பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். அப்படி கனம் பண்ணுகிற போது என்ன நடக்கிறதாம், தேவனுடைய ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் நீதியும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அல்லேலூயா. 3வது காரியம், கர்த்தரை சிநேகிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசியுங்கள், நீதி மொழிகள் 8:17 வசனம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். இங்கே ஆண்டவர் ரெண்டு காரியங்களை சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அவரை சிநேகிக்கிறவர் எப்படி இருப்பார்களாம், அதிகாலையிலேயே அவரை தேடுவார்கள். அல்லேலூயா.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் என்று தேவன் சொன்னதற்கு முக்கியமான காரணம், நீங்கள் வேதத்திலே நன்றாய் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆபிரகாம் இருட்டோட கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அதிகாலமே எழுந்து தேவனை தேடி தேவனோடு பேசுகிற, தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார், உனக்கு நான் மறைப்பேன் என்று கேட்டார். அல்லேலூயா. சோதோம் குமாரை அழிக்கிறது முன்பாக அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அப்போது ஆண்டவரே என்று அவன் கேட்கிறப்ப சொல்றான், என் நண்பனாகி ஆபிரகாம் உனக்கு நான் மறைப்பேனோ. அல்லேலூயா. ஏன்? அவன் அதிகாலையிலே தேவனை தேடுகிறவன். அல்லேலூயா. நாம் தேவனை நேசித்தால் அதிகாலையில் அவரை தேடுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. பாருங்கள், இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். அங்கே யோவான் சுவிசேஷம் 14:23 வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவரிடத்தில் அன்பாய் ஆண்டவரை நேசித்தால், ஆண்டவரை ஒருவன் அன்பு கூர்ந்தால் எப்படி இருப்பானாம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுவான். அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ளுகிறத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். பாருங்க, நல்லா கவனிங்க, பிதாவும் குமாரனும் ஒருவனிடத்தில் வந்து வாசம் பண்ணினா அவர்கள் தங்கள் ஆசீர்வாதங்களை நன்மைகளை விட்டு விட்டு வருவார்களோ. பாருங்க, நாம ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு வீட்டுக்கு போனா கூட நம்ம உடுப்பு நம்ம காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு தான் போறோம் இல்லையோ. தேவனாய கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ண நிரந்தரமா தங்கி வந்து விட்டால் எல்லாத்தையும் வச்சுட்டு பொறுமனையும் வந்து நிப்பாரோ. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் கொண்டுதான் வருவார். ஆனா இன்னைக்கு ஏன் அவர் கொண்டு வர முடியல, ஏன் நம்மோட வாசம் பண்ண முடியலன்னு பார்த்தா என்ன பிரச்சனை, அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளுகிறது இல்லை. அல்லேலூயா. அவரை சிநேகிக்கிறது இல்லை, அவரை நேசிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வசனம் என்ன, உன்னுடைய தாய் தகப்பனை, உன்னுடைய பிள்ளையை, உன்னுடைய மகளை, இவர் எல்லாரையும் விட என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். அல்லேலூயா. அவரை நேசிக்கிற வாழ்வு, முதலிடம் கர்த்தருக்கு கொடுத்து அவரை நேசிக்கிற வாழ்வு, வசனத்தை கை கொண்டு வாழுகிற வாழ்வு, அதுக்குள்ள வருகிற போதுதான் ஆண்டவர் சொல்ல, பிதா உன்னிடத்துல அன்பாயிருப்பார், குமாரன் நானும் உன்னிடத்துல வந்து வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. எப்போது? இந்த வார்த்தையை கை கொள்ளுகிற போது. அவரை நேசிக்கிறவர்கள் அவர் வார்த்தையை கை கொள்ளுவார்கள், அவருடைய வசனத்திலே நடப்பார்கள். அப்படி செய்கிற போது ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன, ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய பொருளும் அவருடைய நீதியும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். நீங்கள் கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். மேலும் நீங்கள் தேவனை அறியவும் அவருடைய ஆசீர்வாதங்களின் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை. உங்கள் வாழ்வில் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்வில் நெருக்கமா போராட்டமா, வியாதியா கண்ணீரா, உங்களுக்கா விசேட ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை, 2721 மார்க்கன் ரோட், யூனிட் 90. தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 or 905-839-9476. எங்கள் ஆராதனை நேரங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு துதி ஆராதனையும் மாலை 5:30 மணிக்கு விடுதலை ஆராதனையும் நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வீக சுகத்தையும் பெற்று செல்லுங்கள். அடுத்த சனிக்கிழமை காலை 9 மணிக்கு உங்கள் விடுதலை நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.